வணக்கம் நண்பர்களே. சென்னை சிட்டியில் ஒரு சமையான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? ஸோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஏரியா நம்ம குரோம்பேட்டில் இருக்கிற பச்சைமலை தாங்க. இந்த பச்சைமலைக்கு எப்படி எப்படி போகலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்கன்னா தாம்பரம் சானிடேரியம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு 2 kilometers ஆகும். நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகலாம். இந்த பச்சைமலை வந்து டைரெக்டாக நம்ம சிதா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல குரோம்பேட்டில், அதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்கன்னா டுவர்ட்ஸ் கோயம்பேடு போகும்போது குரோம்பேட்டில் ஹாட் சிப்ஸ்க்கு ஆப்போசிட்டில் உள்ள ரோட்டில் போனீங்கன்னா லாஸ்ட் போயிட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் பச்சைமலைக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா போகிற வழி, இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த போகிற வழியும் சூப்பராக இருக்கும், ஃபுல்லாகவே பயங்கர கெஸ்ட் ஹவுஸு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் போனோன்னா கடைசியாக லெஃப்ட் சைடு போனோன்னா உங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு சமையான மவுண்டன் வியூ ரெடியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மந்திரகிரி மகாயுக காளி, இந்த கோயிலுக்கு இந்த மலையோட உச்சியில் அது தான் இருக்குது. ஸோ நீங்கள் இறங்கி நடந்து போகும் பாதை ஃபுல்லாகவே உங்களுக்கு சமையான, அதாவது நார்மல் ரோடு மாதிரி இருக்கிறது, ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பக்கமுமே பயங்கரமான செடிகள்லாம், நல்லா எல்லாமே மூலிகை தாவரங்கள் தான். ஸோ போகும்போது பத்திரமா பார்த்து நடந்து போங்க, ஏன்னா இது நம்ம போகிறது ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்கும். ஏறி எல்லா இடமுமே, ஏன்னா நீங்கள் வந்து இது டே டைம், மார்னிங் டைமில் டே டைமில் போனீங்கன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு போகிறவங்க மட்டும்தான் மோஸ்ட்லி இங்கே நிறைய பேர் இங்கே போவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து வாரத்தில் 3 நாள் தான் இருக்கும். என்னைக்குன்னா டியூஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே, இந்த 3 நாள் தான். அதுவும் ஈவினிங் 6 o'clock மேலே மட்டும்தான் இந்த கோயில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு போகிற மற்ற நேரங்களில் வேறு இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் போகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நான் போனது 2 times வந்து ஈவினிங் டைம் தான் போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் சாமி எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் ட்ரெக்கிங் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ரெண்டாவது டைம் போகும்போது தான், அதாவது இந்த டைம் போகும்போது தான் நான் வந்து வெயிட் பண்ணி சாமியெலாம் பார்த்துட்டு வந்தேன். நான் இது ஏறும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் 4 o'clock ஏறினேன். ஸோ நான் ஏறும்போது அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக தான் ஏறினேன். பட் ஒரு எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே ஒரு 5:30 மேலே தான் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரெக்கிங் செமையாக இருந்துச்சு. போகும்போது மறக்காமல் தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிருங்க, ஏன்னா அங்கே தண்ணி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 1 or 2 hours ஒரு சிட்டியோட இந்த ப்ரெஷரான லைஃப்லேருந்து ஒரு செமையான ஜாலியான ஒரு சூப்பரான பிளேஸில் ஒரு ட்ரெக்கிங்க்கு என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். ஸ்பெஷலாக நிறைய பேர் இங்கே ட்ரெக்கிங்காகவே வந்திருந்தாங்க. போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டியோட செமையான வியூ, சிட்டியை ஒரு ஈகிள் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செமையான வியூ இருக்கும் இருக்கும். ஸோ இது வந்து குரோம்பேட் சைடு தான் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா கீழே சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதை தாண்டி குரோம்பேட். அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய ஐடி பாக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுது. இங்கேருந்து கேளம்பாக்கம் வரைக்கும் உள்ள எல்லா ஏரியாவுமே தெரிஞ்சுது. பட் என்னால் வீடியோவில் அந்தளவு ஜூம் பண்ணி எடுக்க முடியலை. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா செம்ம வியூ, இந்த வியூலாம் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இது வந்து இந்த கோயிலோட ஃப்ரண்ட் சைடு வியூ. இதுக்கப்புறம் கோயில் போகணுன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நிறைய இந்த இது கோயில் நான் கோயிலோட கீழேருந்து எடுத்த வியூ. ஸோ இதில் கோயிலில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இது வந்து சித்தர் பீடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல, ஏன்னா யாரோ உயிரோட சமாதி அடைஞ்ச மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா திருநீர்மலை, இங்கேருந்து பார்த்திங்கன்னா திருநீர்மலை அந்த ஏரியாலாம் தெரியும். ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா அந்த திருநீர்மலை ஏரி. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த திருநீர்மலை ஏரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சம உயரமாக இருந்து சிட்டியில் இருந்து இப்படி பார்க்குறது வேறு லெவலில் இருந்தது, ஃபுல்லாகவே வீடாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூர் DLF ஏர்போர்ட் அந்த சைடு, சென் தாமஸ் மவுண்ட், அது எல்லாமே தெரிஞ்சுது. இது வந்து திருநீர்மலை பெரிய ஏரி. இதை தாண்டி உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு ரெண்டில் எல்லாமே தெரிஞ்சுது. அதை தாண்டி அங்கே லாஸ்ட்டில் ஒரு ரொம்ப பெரிய ஏரி இருந்தது. மேபி நான் கூகுள் மேப் படி செக் பண்ணி பார்த்தது அது வந்து சம்பரமாக்கம் ஏரி மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் மாதிரி தெரிஞ்சது இங்கேருந்து பார்க்க. பட் வீடியோவில் அந்தளவு ஜூம் பண்ணி காட்ட முடியல, ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ வேறு லெவலில் இருந்தது. அதுவும் ஈவினிங் டைம் போயிருந்தேன்னா. ஸோ வெதரும் செமையாக இருந்துச்சு. இது வந்து இந்த கோயிலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மெப்ஸ் காக்னிசனில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அந்த மலையோட டாப் வியூலேருந்து எடுத்தது தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்குமே இங்கே சன்னதி இருந்தது, குரு பகவான் இருந்தது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காளி கோயில். இந்த காளி இந்த கோயிலில் வெளியேயும் சரி உள்ளேயும் இருந்த உள்ளே இருந்த காளி பார்த்தீங்கன்னா செம உக்கிரமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தாலே ஒரு நம்மளை மெய்சிலிருக்க லெவலில் செமையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து சிவனுக்கும் நிறையா இந்த இதுதான் பார்த்திங்கன்னா வெளியே இருந்த காளி. ஸோ இதை பார்க்கும்போதே அப்படியே செம உக்கிரமாக இருந்துச்சு. ஸோ இது நிறையா பார்த்திங்கன்னா நிறையா சிவலிங்கம் இங்கே நிறையா இருந்துச்சு. ஒரு இடத்துல 3 சிவலிங்கம், அப்புறம் இன்னொரு இடத்துல 1 சிவலிங்கம், அதுக்கப்புறம் பாம்புக்கான கோயில்,
அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. இது போக இந்த மலைக்கு நேராக இல்லாமல் சைட்லேயும் நிறைய இடத்துல நடந்து போகிற மாதிரி வழி வந்துச்சு. ஸோ அது எல்லாமே செமையான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு உண்மையிலே காட்டுக்கில் நடந்து போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். ஆனால் போகும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாம்புகள் எல்லாமே நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் போகும்போது எதுவுமே பார்க்கல, பட் ஆனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக போங்க. இது வந்து அந்த கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. இது ஈவினிங் ஒரு 6:00 கிட்ட ஆனவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. 6:00 கோயிலோட வியூ வேறு லெவலில் இருந்தது. ஈவினிங் சிட்டி வியூவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பக்கத்திலே இந்த பச்சைமலையில் இந்த காளி கோயில் மட்டும் இல்லாமல் பக்கத்திலே ஒரு செமையான சிவன் கோயில் இருக்குது. 600 வருஷங்கள் பழமையான சிவன் கோயில். இதை பற்றிய வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.